பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை விசுவாசித்து தினமும் சொல்லி ஜெபிக்கிறீங்களா? இனி தீங்கை காணாதிருப்பாய்னு ஆண்டவர் சொன்னார் இல்ல? நான் தீங்கை காண மாட்டேன், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு தினமும் துடிக்கணும். தீங்க வருற மாதிரி தெரியும், ஆனா உங்களை சேதப்படுத்தாது, அதுதான் முக்கியம். தீங்க வர்ற மாதிரி தெரிஞ்ச உடனே நீங்க பயந்துடப்படாது. தீங்க காணாதிருப்பான்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த சாத்தான் கொண்டு வருகிற தீங்கு ஒண்ணு என்னை பாதிக்க கூடாது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு உடனே ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போதுதான் அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அழகான ஒரு ஜபம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்களேன். ஒன்று நாளாகவும் 4:10 யாபேஷ் என்கிற ஒரு வாலிபன், ரொம்ப தீங்கு, பிறந்ததுலேருந்து அவமான நிந்தை வேதனையில் அனுபவித்த, எல்லாரால் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு வாலிபன். அவன் ஜெபிக்கும் போது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார், அவன் வேண்டிக் கொண்டபடி செய்தார்னு பைபிள்ல இருக்குது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும், நல்ல ஒரு ஜபம் தானே. அப்ப நீங்க ஜெபிக்கணும்ல, கர்த்தர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கணும். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொன்னபடியால், எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடி, சாத்தான் என் குடும்பத்துக்குள்ளே நுழையாதபடி, என் வாழ்க்கைகளை தலையிடாதபடி, தீங்குகளை கொண்டு வராதபடி தேவரீர் என்னை காத்தருளும் சொல்லி தினமும் நீங்க ஜெபிக்கணும். தின வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி, உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பார். இந்த ஜெபத்துக்காகத்தான் தேவன் காத்திருக்கிறார். உங்களுடைய ஜெபம் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாய் போகும் போதுதான் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செய்ய முடியும். அதனாலதான் இந்த வாலிபனுடைய ஜெபத்திற்கு தேவன் அப்படியே பதில் கொடுத்தார் என்பதாக வாசிக்கிறோம். நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, ஆண்டவர் தீங்கை காணாதிருப்பான்னு வாக்கு கொடுத்திருக்கிறார், இனி நான் தீங்கை காண மாட்டேன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எனக்கு செய்யும், என் குடும்பத்துக்குள்ள, என் வேலையில, என் பிசினஸ்ல, நான் இருக்கிற சூழ்நிலையில என்னை துக்கப்படுத்தும்படியாக எந்த தீங்கும் என்னை அணுகக்கூடாது, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிற அப்படின்னு நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா தேவன் தன் வாக்கு தத்தத்தின்படி உங்களை பாதுகாப்பார். சொல்றீங்களா? ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும், நீர் பாதுகாக்கிற தேவனாக, தீங்கு என்னை அணுகாதபடி காத்து கொள்ளுகிற தேவனாக என்னோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.